மதுரையை பொறுத்தமட்டில் இருந்துறீங்களா, சந்தோஷம் எப்பவும் நிறைஞ்ச நகரங்க, யாருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை. அருமையாக எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்போம். பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டரை போட்டு பாடாக படுத்துவாங்க நம்மளுக்கு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்குனார் ஒரு கண்டக்டர். ஒருத்தர் ஏறினோடனே ஓன்ட்டு இருக்கான்னு கேட்டான், இல்லை அப்போ நீ இறங்கு, எல்லாரும் நேரம் இறங்க சொன்னேன், நான் பேசிக்கிட்டே போவோம். மதுரையில் ஒரு ரெண்டு பஸ்ஸை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன். ஒன்று 32 மடப்புறம் காளியம்மங்களுக்கு போகும், இன்னொன்று 42 பாண்டி கோயில் கெடாவட்டி மொட்டை எடுப்பாங்க. இந்த ரெண்டு பஸ்லையும் வெள்ளியும் செவ்வாயும் போகிற கண்டக்டர் டிரைவருக்கு 2000 ரூபா சம்பளம் கூட கொடுக்கணும். ஏன் தெரியுமா, பஸ்ஸில் ஏறணுன்னே சில பொம்பளையாளுக்கு சாமி வந்துடும், சாமியின் டிக்கெட் கேட்க முடியுமா? அன்னைக்கு உரமா பாண்டி கோயில் இறங்கி பைபாஸில் ஓடுது, கண்டக்டர் விரட்டி ஓடுறாரு, டிக்கெட்டு டிக்கெட்டு ஓடுறாரு. அந்த அம்மா படாரம் திரும்பி, நான் பாண்டி அப்படிங்குதே அவர், நான் பாண்டிய பிஆர்சி குண்டா செக்கிங்கிட்ட சொல்ல முடியுமா ரெண்டு பாண்டிக்கிட்ட ஓடிச்சு அப்படின்னு? எப்படி தைரியம் வேணும் தெரியுமா, பேச்சு அப்படி இருக்கணும், கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாட்டுக்காக 10 மைல் கூட நடப்போம் தெரியுமா உங்களுக்கு, மதுரை சாப்பாடு மாதிரி வருமா, நாக்கு ருசி அப்படி இருக்கும், பேச்சு அப்படி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நகரமா கிராமமா எது இனிமை, சுருக்கமாக முடிச்சிடணும். ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி நான் பார்த்துருக்கேன், சில பேர் வகுப்பில் கிடையாது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் கலட்டி ஆட்டு பார்ப்பீங்க, ஓடுதா ஓடலையா இருந்தாலே உட்காந்துருக்கானே. ஒருத்தர் ரொம்ப நேரம் கெடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கேன், போன மாதம் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறியா. எது ரொம்ப முக்கியம், எங்க ரெண்டுலேயுமே வாழணுங்க, வேறு வழி கிடையாது. நகரம் கிராமம் ஆதிகாலத்திலேருந்து இருக்கு. கிராம வித்தன் அப்படிங்கிற இந்த கிராமங்கிற சொல்லு கூட தமிழ் சொல் இல்லை, அது வடமொழி தான். அப்போ அதுக்கு சிற்றூர் இதுதான் சரியான பேர். அதனால் ஊர்தி போடுறப்ப பார்க்குறப்பீங்களா, சிற்றுந்து பேருந்து மகிழுந்து என்ன அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த கிராமம் அப்படிங்க என்றால் எப்படி என்ன, நகரம்னா என்ன, எல்லாம் சொல்லியிருக்காங்க. எது இனிமையை தருவது, அதில் ப்ளஸ் மைனஸ் மாத்திரம் பார்த்தா போதுங்க. அதில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு என்ன, இப்போ நகரம் அவங்க அதை முடித்தாங்க, நகரம்ங்கிற விஷயத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி நகர்ந்து நகர்ந்து வர்றோம். எப்படியாவது தம்பி நீ பட்டணத்தில் போய் பிழைச்சிக்கிறணும் சொல்லிட்டு கிளவி செத்து போகும், அப்போ தான் படம் ஆரம்பிப்பாங்க. தமிழ் படம் பூரா அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் கெட்டு கீரை வைத்து வருவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அது எது கெட்டு கீரை வைக்கிறாயின்னு தெரியல. இப்போ நகரம்னு சொன்ன உடனே அங்கே என்ன எதுனோ எதுக்காக நகரத்துக்கு போகிறோம், கல்வி. சீனாவுக்கு சென்றேனும் கல்வியை கற்றுக்கொள், ஒரு பழமொழி உண்டு. சீனாவிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு கல்வி கற்க வந்தாங்க, எங்கே தெரியுமா, காஞ்சிபுரம். யுவான் சுவாங் போன்றவர்கள் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. வந்ததோடு மட்டுமில்லை, இந்தியாவில் இருந்த ஓலைச்சுவடிகளை அதிகமாக கொண்டு போனது சீனர்கள் தான். அதை கொண்டுட்டு கங்கை கரையை கிடக்கிறாங்க. அந்த கங்கை கரையை கிடக்கிறப்ப ஆடுது படகு, படகோட்டி சொல்கிறான், ஐயா கீழே முதல்ல இருக்குது, படகு கவுந்தால் நானும் நீங்களும் செத்து போயிடுவோம், யுவான் சுவாங்கிட்ட சொல்கிறான், செத்து போயிடுவோம், அதனால் சில ஏடுகளை தூக்கி கீழே போட்டுருவோம், தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஏடு இருக்கட்டும், நான் குதிச்சிடுறேன், என்னைய முதல்லதுன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த தமிழ்நாட்டு ஓலைகளை இதில் உள்ள கல்வியை நம் நாட்டு இளைஞர்கள் படித்தால் சீனா முன்னுக்கு வரும் என்று சொன்னால், அப்படி கல்வியை தேடி காஞ்சிபுரம் வந்தவன் யார் என்று கேட்டால் யுவான் சுவாங். அதான் நீங்கள் 7வது அறிவுன்னு கூட பார்க்குறீங்கள, அதில் வரக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. இப்போ பாருங்க, நகரத்தை நோக்கி முதல்ல கல்வி, அடுத்த என்ன, மருத்துவம். கிராமங்கள் இல்லாத ஒரு விஷயம் தானேங்க, மருத்துவத்துக்காக பயப்படுறோம். நான் ஒரு தடவை அருப்புக்கோட்டை திருச்சுழிக்கு அங்கிட்ட ஒரு சின்ன கிராமம், அந்த ஊர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, ஏதோ ஒரு வட்டப்பாறையே நம்ம ஒரு ஊர், ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம். நடுராத்திரியில் ஹே ஹே ஹேன்னு சத்தம் கேட்குது, மொத்தமே ஒரு 50-100 வீடு தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒருத்தனை பாம்பு கடிச்சு பிடிச்சி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுமா தெரியாதான்னு தெரில, பெரியாஸ்பத்திரியில் தான் மருந்து உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. பெரியாஸ்பத்திரியில் போனோன்னு என்ன செய்வாங்க தெரியுங்களா, அந்த பாம்பு எங்கேன்னு கேட்பாங்க, ஏன்னா என்ன பாம்புன்னு தெரிஞ்சால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அப்போ நான் ஒரு ஆச்சரியம் பார்த்தேங்க, நானே மிரண்டு போனேன். என்ன தெரியுங்களா, நான் மாடியிலேருந்து பார்க்குறேன், முன்னாடி ஒருத்தர் தீப்பந்தத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க கம்மாக்கரையில், அடுத்து கயிற்றுக்கட்டில் அந்த பாம்பு கடித்தவனை தூக்கிட்டு ஓடுறாங்க, 4 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு பின்னாடி
ஒருத்தர் அந்த பாம்பை கையில் பிடிச்சிருக்காங்க, நெளிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படியே, அது சாகலை, அது அவன் கையை சுற்றுது, கழுத்து வரைக்கும் ஏறுது, பிடிச்சிக்கிட்டு ஓடுறான். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், கடும் இருட்டு, முன்னாடி தீப்பந்தம், பின்னாடி அந்த கட்டிலு, அதில் அவனுக்கு உயிர் போய் போய் வருது, கையில் பாம்பு வச்சுருக்கமே அதை காட்டலும், எவ்வளோ தைரியசாலியாக இருக்கணும். எங்கே ஓடுறாங்க? நகரத்தை நோக்கி ஓடுறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த மருத்துவத்தை தேடி ஓடுறதை பார்க்குறோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சொல்கிறோம். ஏன் பொம்பளை பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் பாதியில் இன்னும் வச்சுறீங்களா? ஹையர் எஜுகேஷன் இல்லை, அதனால் போதும்ப்பா, ஆறாவதுலாம் போய் நீ நகரத்தில் போய் படிக்க வேண்டாம், வேணாம், நின்று போச்சு. கல்லூரி படிப்புகள் நின்று போச்சு. இப்போ கல்வியை நோக்கி வர்றோம். மூணாவது முக்கியமான ஒன்று வேலைவாய்ப்பு. ஏதாவது பொங்கல், தீபாவளி, மற்ற திருவிழாக்கள், ரம்ஜான், கிறிஸ்மஸ் எதுவாக இருந்தாலும் சென்னையிலிருந்து 1,000,000 பேர் கிளம்பி வர்றாங்களாங்க. 1,000,000 பேர் அந்த அது சொல்லுவான், பெருங்கலத்தூர்னு ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டியாச்சுன்னா பாதி வந்த மாதிரி எல்லாம் தெற்கு நோக்கி வர்றாங்க. இவ்வளவு பேர் போய் சென்னைக்கு போயிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்க விரிவுபடுத்தலைங்கிறது ஒன்று இருக்கட்டும், அத்தனை பேரும் அங்கே போய் குடியிருக்கிறது காரணம் வேலைவாய்ப்பு, கல்விக்காக, மற்றதுக்காக. அப்போ இனிமைன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? என்னங்க இந்த ஊர், இங்கே ஒன்றும் இல்லை, பஸ்ஸுக்காக இங்கே பாருங்கள் 3 மணி நேரம் காத்திருக்கேன் அப்படிங்கிறான். மேல்நாடுகள் எப்படி தெரியுங்களா? நான் இப்போ ஜப்பான் போயிருந்தேன், அங்கே டைம் போட்டிருக்கதே ஆச்சரியமாக இருக்குங்க. ரயிலுக்கு டைம் எடுத்துட்டீங்க, 7:10:11, 7:10:11 ட்ரெயின் வந்து நிற்குது. 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. நான் முதல் முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அந்த ட்ரெயினில் ஏறினோடனே நியூஜெர்சிலேருந்து நியூயார்க் போகிறேன், எந்த ஸ்டேஷனில் இறங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு அமெரிக்கர் சொன்னார், அது ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த டிக்கெட்லேயே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 7:00 நீங்கள் ட்ரெயினில் ஏறிக்கிங்க, 7:10 எடிசன்ங்கிறது தான் தாமஸ் ஆல்வா எடிசன், மின்சார பல்பு கண்டுபிடிச்ச ஊர். 7:10 இறங்குனீங்கன்னா எடிசன் இருக்கும், அந்த டயத்துக்கு நேரம் அந்த ஊர் போட்டிருக்கோம். நான் இங்கே விளங்குற மாதிரி சொல்கிறேன், இப்போ மதுரையிலேருந்து புறப்படுறோம், பஸ்ஸில் ஏறுறோம், இந்த பக்கம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, 7 மணிக்கு ஏறுறோம், 7:15 மேலூர்னு போட்டு இறங்கினா மேலூர் இருக்கணும், 7:40 கொட்டாம்பட்டி, 7:50 தோரங்குறிச்சி, 8 மணி 1 மணி நேரத்தில் போயிடுச்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக திருச்சி வந்துச்சு, 8 மணிக்கு இறங்கினா திருச்சி இருக்கணும், இருக்கணும். ஆனால் என்ன சரிமா, நான் ஒரு தடவை மதுரையில் ஏறி மதுரையிலேயே இறங்கினேன், அந்த ரயில் கிளம்பவே இல்லை. ஏன்னு தெரியல, உலகத்திலே மெதுவாக போகிற ரயில் எதுன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் போகும் ஹிந்தி, இப்போ இல்லை அது, அதுதான் உலகத்திலே மெதுவாக போகிறதுன்னு ஒருத்தன் சொன்னான். நம்ப முடியாது, ஏறிப்போ, ஏறிட்டான். மதுரையிலேருந்து போகிறான், பரமக்குடி வரைக்கும் ரயில் ஒழுங்காக போயிருக்கு, பரமக்குடியை தாண்ட ரயில் நின்று போச்சு, நடு ரோட்டில் ரயில் ரோட்டில் நிற்கிது, என்னென்னு பார்த்தா ஒரு எருமாடு படுத்துருந்துருக்கு ரயில்வே லைனில், இறங்கி விரட்டியிருக்காங்க, கொஞ்சம் தூரம் போச்சு ரயில், திருப்பி நின்று போச்சு, என்னென்னு பார்த்தா எருமாடு, 5 தடவை விரட்டியிருக்காங்க எருமாட்டை. இப்போ இவன் பக்கத்தில் இருக்க வந்துட்டு கேட்டான், இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஒரே எருமாடு தான் ரயிலை முந்தி முந்தி வந்து படுத்துக்கிறது அப்படின்னா. அப்போ அந்த ரயில் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா, இவங்க இறட்டி விரட்டி விட்டுருக்காங்க, அது ரயிலை முத்திட்டு வந்து படுத்துருச்சு. மின்னல் வேக ரயில்கள் சொல்லி முடிக்கிறதுல, அதே மாதிரி அப்படி போயிட்டு இருக்கப்ப எப்படி சொல்கிறான், இன்னும் 3 நிமிஷம் 4 வினாடியில் உங்கள் வீட்டில் இருப்பேன் சொல்ல முடியுது, நேரம் கிடைக்குது, மருத்துவம் கிடைக்குது, வாழ்க்கை கிடைக்குது, வசதி கிடைக்குது, அயல் நாட்டுக்கு போகமா எல்லாம் சொல்கிறோம். நம்ம ஊர் எம்எல்ஏ பூரா சென்னையில் தானேங்க இருக்காங்க, யோசிச்சு பாருங்கள், மந்திரிகள்லாம் எங்கே இருக்காங்க, எம்எல்ஏக்கள்லாம் எங்கே இருக்காங்க, மற்றவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, தலைநகரத்தில் இருக்காங்க, அவங்க பகுதிக்கு தொகுதிக்கு வர்றாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். ஆனால் அந்த கோட்டை அவர்கள் இழுக்கிறது, டெல்லி கோட்டை, செங்கோட்டை இழுக்குது. இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தை பார்க்குற போதும் நகரத்தை நோக்கி நாம் நகழ்வதற்கான காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, சினிமாவிலே காட்டுறோம்ல, ஒரே பாட்டில் பணக்காரனாவான், பால் கறப்பான், பால் கோவப்பான், கோடீஸ்வரன் ஆயிருக்கான். எங்கள் ஊரில் ஒருத்தர் 30 வருஷமாக பால் கறந்துக்கிட்டே இருக்காரு, இன்னும் பால் கோவை கூட கிண்டலை, சினிமாவில் அப்படித்தான் காட்ட முடியும், ஒரே பாட்டு ஆயிடலாம், ஒரே செய்தி. நித்யஸ்ரீ மகாதேவன் ஒரே பாட்டு அடித்தாங்க, கண்ணோடு காண்பதெல்லாம்னு ஒரு பாட்டு, ஜீன்ஸுங்கிற படம்,
தெரிஞ்சு அவங்க பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பாட்டி டி கே பட்டம்மாள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாத்மா காந்தி மகான் ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் பாடின பாட்டு. அந்த குடும்பத்தில் இருந்தவங்களே ஒரு பாட்டு பாடணுன்னு ஆட்சி வந்தாங்க, ஆஸ்கார் அவார்டு வாங்கினேன் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அழகாக சொன்னாங்க. இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, இளையராஜா பாட்டு மாத்திரம் இல்லைன்னா 10 தொலைக்காட்சியும் 20 வானொலியும் ஒரே நாளில் முடிப்பிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தனை பெருமையை கொண்டு வந்தவர் யார்? நம்ம இளையராஜா அவர்கள். எங்கே போனார்? நகரம் அவருக்கு வாழ்க்கையை கொடுத்தது. பண்ணப்புறத்தில் தான் பிறந்தார், ஆனால் சென்னை பிறந்தால் அவர் என்ன பண்ணுச்சு? உயர்த்தி காட்டுச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், இத்தனை விஷயங்கள் நகரத்தில் இருக்கே, இத்தனை விஷயங்கள் நகரத்தில் இருக்க போது நமக்கு எல்லாம் கிடைக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்கே தானே இருக்குது. அப்போ நகரம்தான் நமக்கு வந்து இனிமையை தருகிறது. ஐயா முடிக்கலை, ஐயா உட்காருங்க உட்காருங்க. அவர் அமைதியாக உட்காந்துருக்கார் பாருங்க, உள்ளூர்க்கார் தெரியாதா அவருக்கு? நார்வேலுக்கு நேரம் கிளம்பிட்டீங்களாக்கா, நீங்கள் ஒன்றும் முடிக்கலமா, நீங்கள் நினச்சி பாடிடாங்க நீங்கள் வேற. பாகுபலி இப்போ தான் ஒரு பாகம் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பாகம் முடிக்கலை, ரெண்டு பாகம் எடுத்துட்டாங்க. பார்த்தோமா இல்லையா, ரெண்டாம் பாகம் நம்மளை பார்க்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? படக்குன்னு கட்டப்பா பாகுபலியை குத்திவிட்டான். 2 வருஷமாக நம்ம கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சோம், ஏன் குத்துனியா, ஏன் குத்துனியா, ஏன் குத்துனியான்னு சொல்லி. அந்த நேரம் ஒரு ஆள் போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காரு, ஒரு கிளார்க்கு, சார் 3 நாளைக்கு லீவு விடுங்க, லீவு தர்றேன், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனான், சொன்னால் உனக்கு லீவு இல்லாட்டி இல்லை. உடனே அவன் சொன்ன, அந்த கிளார்க்கு சொன்னார், இதே மாதிரி பாகுபலிட்ட கட்டப்பா லீவு கேட்டிருப்பான், கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். மேனேஜர் பார்த்தாரு, 5 நாளைக்கு லீவு போ போயிட்டு வா, ஏன்னா லீவு எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். யாரை கேட்டு லீவு அப்படித்தானே கேட்போம், யாரை கேட்டு லீவு போடுவோம். இப்போ கிராமம், கிராமத்துக்கு வாங்க. கிராமந்தான் நகரமாக மாறியிருக்கும், மறந்துடக்கூடாது. இதுதான் விதைநெல். இந்த விதைநெல் இல்லைன்னா, இந்த நாற்றாங்கால் இல்லைன்னா அது பயிராக இருக்க முடியாது என்றால், அந்த பயிருக்கு உயிர் கொடுப்பதே கிராமம்தான். முதல் அடிப்படை அதுதான். நீங்கள் முகஞ்சோதாரகாரப்போ தான் மனிதர்களுடைய பழமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுனா, அதை உடச்சி நொறுக்குனது எதுறீங்களா? கீழடி ஆராய்ச்சி நம்முடைய கீழடியை சொல்லுது. முகஞ்சோதாரகாரப்பாவுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் இங்கே மணலூர்கிட்ட, அதை நீங்கள் எப்போ ஒரு தடவை பார்த்து வாங்க, இங்கே இருக்கவங்க அதை இது தேர்தல் முடியவும் திருப்பி அதை தொடங்கிடுவாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. வீதிகளை எப்படி அமைச்சிருக்காங்க கிராமத்தில், இவங்க சொல்கிறாங்களே கிராமத்தில் என்ன இருக்குன்னு. என்ன இல்லை, திட்டமிட்டு கட்டப்பட்டவை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை எப்படிப்பட்டது தெரியுமா? ஆரம்ப காலத்தில் மதுரையை எப்படி சொல்கிறான்னா, இப்படி தாமரை அந்த மலர்ந்திருப்பதை போல மொட்டும், அதன் இதழ்களை போலும், நடுவில் கோபுரம், வீதிகள் அதை சுற்றி இருக்கான், பரிபாடல் என்ற ஒரு இலக்கியம் சொல்லுது. கிராமத்தில் ஒன்றும் வேண்டாங்க, பொங்கல் வருதுன்னா அவன் வீட்டை அவன் வெள்ளையடிப்பான். நீங்கள் டவுனுக்குள்ளே பாங்க, எந்த அப்பார்ட்மெண்ட்டாவது கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வெள்ளை அடிச்சிருக்காங்களா, ஏதாவது அங்கே சுத்தம் இருக்குதா? சரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிராமத்தில் ஒரு குரல் கொடுத்தா போதும், ஊரே வந்து நிற்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறாங்களாம், 7 அப்பார்ட்மெண்ட் நாங்கள் நடு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் குத்திக்கிட்டு இருப்பான், ஓரமாக நின்று குத்துப்பா, ஆஃபீஸ் போகிற நேரமா இல்லையா, குத்தப்படுறது என் புருஷனாக கூட இருக்கலாம், சாயங்காலம் தான் வந்து பாப்பாங்க, அடா நம்ம புருஷன் தான் குத்திருக்காங்க. இங்கே அப்படியா? இங்கே ஒரு ஆள் புதுசாக வந்தால் ஊரே யார் பாணி என்ன என்னன்னு கேட்பாங்க, அங்கே அப்படியா என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்தா போன வாரம் ஒரு மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவன் எப்படிப்பா பிடிச்சிங்க? அந்தம்மா சொல்லுது, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, சமயங்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை எடுத்துருக்கான் நாங்கள் பார்க்கல,
நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிட அப்போ பிடிச்சான். அவன் ஊடால ஊடால போயிருக்கான், அறிவில்லை விலகுடா அப்படின்னு படம் பார்த்துருக்காங்க. என்ன ஆகும், அங்கே யார் வர்றா யார் போகிறான்னு தெரியாது. இன்னும் அழகாக சொன்னால், கிராமத்தில் ஒரு ஆசிரியர் என்பவர் யாருன்னு தெரியுங்களா? அவர் வெறும் ஆசிரியர் மட்டும் இல்லைங்க, அவர் ஆலோசகர், அவர் நேரம் பார்த்து சொல்கிறவர். அவர் வந்து சில நேரங்களில் நமக்கு உடல் நலம் இல்லைன்னா பார்த்துக்கிடுவார், பள்ளிக்கூட்டில் சேர்க்கணுமா வருவார். பொண்ணு பார்க்க வர்றப்போ வாத்தியாரியா சட்டையை போட்டுவாங்க, போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம். யார் வீட்டு பொண்ணோ யார் வீட்டுக்கோ பார்க்க இவர் போவார், படிக்க வைப்பார், எழுதி கொடுப்பார், படித்து கொடுப்பார். இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, பண்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா? படிக்க தெரியாத மனைவிக்கும் கணவன் கடிதம் எழுந்தால் கூட அந்த போஸ்ட்மேனோ அல்லது அந்த வாத்தியாரோ அந்த கடிதத்தை மனைவிக்கு படித்து காட்டிட்டு மனைவி சொல்கிற வார்த்தையை அந்த கணவனுக்கு எழுதுகிறப்ப அந்தரங்கமாக இருந்தாலும் கூட அதில் எந்த விதமான கல்லங்கபடமும் இல்லாத மனிதர்களாக வாழ்கின்ற இடம் கிராமத்தை சார்ந்த இடம் தானுங்க. நினச்சி பாருங்க, இங்கே அப்படியா? இங்கே ஒருத்தன் இது இதுக்குள்ளே போய் இன்னொருத்தன் கிராக்கர்ஸ்ன்னு புதுசாவன் சொல்கிறாங்க, உள்ளே பூந்து அவன் இதில் என்ன இருக்குது திருடு, இவன் இதில் என்ன இருக்குது திருடு. அவன் உள்ளே வந்து அத்தனை பேர் ஏன் இமெயிலுக்குள்ளே இன்னொருத்தர் வர்றான், எனக்கு தெரியாமல் ஏடிஎம் படத்தை ஏன்ட்டிருந்து எடுத்துகிட்டு போகிறான். கிராமத்தில் திருடுனா 10 ரூபா திருடுவாங்க, ஒரு கோழியை திருடுவாங்க, ஆடு திருடுவாங்க, அவ்வளோதானங்க. இங்கே கோடிக்கணக்கில் அடிக்கிறான், லட்சக்கணக்கில் அடிக்கிறான். இதை இப்போ தான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, நீரவ் மோடியை எங்கே இப்போ லண்டனில். அவன் ஜாலியாக அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அதான் ஒருத்தர் சொன்னார், குறையாக கடை வாங்கினவன் பேங்கை பார்த்து பயப்படுவான், நிறையா கடை வாங்கினவனை பார்த்து பேங்கே பயப்படும் அப்படின்னாங்க. அதான உண்மை. கிராமத்தை பொறுத்த மட்டும் என்ன, இன்னும் கெட்டு போகாத மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, மண் இருக்கிறது, மரம் இருக்கிறது, பறவை இருக்கிறது. கிராமத்து பள்ளிக்கூட்டில் கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுட்டு போகிற பயதாங்க, ஆனால் அவனுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மரத்தோட பேர் தெரியும், அத்தனை பறவையோட பேர் தெரியும், அந்த 6 பேர் தெரியும், அவங்க தாத்தா பேர் தெரியும், அவன் குலதெய்வம் பேர் தெரியும், இத்தனை தெரியும். எங்கே டவுனுக்குள்ளே எதையாவது கேட்டு பாருங்க, உன் குலதெய்வம் பேர்னே எங்கள் சிலபஸில் இல்லை, உன் சிலபஸில் வைப்பாங்களா? அதை கெடா வெட்டுற மாதிரி உன்னை வெட்டா தாண்ட புரியும் அப்படிமா, சொல்லி கொடுக்கணும். நம்ம தானே சொல்லி கொடு, குலதெய்வம் யாருன்னு எப்படி சொல்லி கொடுப்பான், சிலபஸில் வைப்பாங்க? அதை எல்லாம் சிலபஸில் வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ டாக்டர் படிக்கிறார் ஒருத்தர், அவர் எந்த கேள்வியாவது சாய்ஸில் விட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என் கையை உடஞ்சி வச்சுன்னு போகிறேன், டாக்டர் வலது கை உடஞ்சி போச்சு சாரி சாய்ஸில் விட்டுட்டேன் சொல்லுவாரா? இந்த கையவாது கட்டி விட்டுருவார், இங்கே வாங்க இதை கட்டுங்க அப்புறம் பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன், மொழி கலப்பு இல்லாமல் இருக்கும். உங்கள் ஐத்த மகனா, உங்கள் மாமகனா, இங்கே அங்கிள், சித்தப்பாவா, மாமாவா, ஒன்றும் தெரியாது. இந்தெல்லாம் கதவை திறக்க போனால் பிள்ளைகள், தாத்தா வந்திருக்காரு, மாமா வந்திருக்காங்க, அண்ணன் வந்திருக்கான், தம்பி வந்திருக்கான். இப்போ கதவை திறந்தவுடனே ஒரு அங்கிள் நிற்கிறாரு, அம்மா வந்து பார்த்தியா, உங்கள் அப்பாடா ஊருக்கு போயிட்டு வர்றாரா, ஆசை முகம் மறந்து போச்சே, இது ஆரிடம் சொல்வேன் அடி தோழினா. மொழி காப்பாற்றப்படுதுங்க, உறவு காப்பாற்றப்படுது. ஒரு அட்ரஸ் கேளுங்க நகரங்களில், அப்படிமா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு தடவை ஒரு நகரம் அவுட்டர் ஏரியாவில் போய் கேட்குறேன், இவர் வீடு அங்கே அப்படின்னு. நான் அங்கே ஒரு மாடு மேய்து இல்லை அப்படின்னா, சரின்னு நான் போகிறேன், மாடு போயிட்டே இருக்குங்க, இப்படி தான் வீடு கட்டுவாங்களா? நான் அந்த தெருவில் 3 மணி நேரம் மாடு மேய்ச்சதான் மிச்சம், ஆளை கண்டுபிடிக்கவே இல்லை. கிராமத்தில் என்ன செய்வா தெரியுமா, யார் வீடு, ஆமாம் கார வீட்டுக்காரா, அவர் மருமைங்க, நீங்கள் மிலிட்ரியில் இருக்கீங்களே, சைக்கிளில் உட்காருங்க, டூ வீலரில் உட்காருங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். போய் கதவை திறந்து, இந்த இங்கே இருங்க, உங்கள் அக்கா மேய் சொல்லுவீங்கள, ஊர்லேருந்து வந்திருக்காரு, ஐயா போயிட்டு வரீங்களா? நான் தான் வேலையை கூட விட்டுட்டு வந்து பார்த்து சொல்லி அறிமுகம் பண்ணிக்கிட்டு போகிற ஆட்களை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் உயிரோட்டம் இருக்கிற இடம் பயப்படாமல் விட்டுட்டு வரலாம். இன்றைக்கி நகரங்களில் அப்படியா சொன்னார்ல, ரொம்ப அழகாக ஒரு ஒரு சின்ன கிராமத்து இதழ்களில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மற்றதுக்குமான வேறுபாடுகள் என்ன? ஒன்றும் இல்லைங்க, குளக்கரையிலையும் கம்மாக்கரையிலையும் பெண்கள் குளிப்பாங்களே, இன்றைக்கும் குளிப்பாங்களே, அவங்க பாட்டு கல்லங்க உடம்புலாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நகரத்தில் நடக்குமா? பைனாகுலரில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, டெலஸ்கோப் வந்து கலீலியோ வந்து
கிரகங்களை பார்க்கறதுக்காக வச்சான். இவன் இங்கேருந்து 2 மைலுக்கு அங்கிட்டு குளிக்கிறாள் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன கெட்டு போச்சு? நீ படித்து என்ன செய்ய போகிற? உன் கல்வியால் யாருக்கு என்ன லாபம்? உன் சம்பளத்தால் என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். பகுத்துண்டு பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலைனா. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு கையை அள்ளி நாய்க்கு வச்சுட்டு அதுவும் சாப்பிட்றப்ப சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பாங்க. அவர் கூட சொன்னார், அது அழுக்கான குளம் தண்ணி. உண்மை தாங்க, அழுக்கு தான் குளம்தான். ஆனால் இம்யூனிட்டி கூட எப்படி தெரியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதன் மூலமாக வளர்த்துருப்போம். இங்கே ஏசிரியம்குள்ளே உட்காந்துக்கிட்டு மூக்கில் இந்த இது மாட்டி தலையிறாங்க. 2 நிமிஷம் ஏசி இறக்கணும்னா தும்மு தும்மு தும்மி கொண்டு விடுற அப்படியே. எத்தனையோ கொடுமையான நோய்கள். ஒரு டாக்டர் சொன்ன ஒரே ஒரு புள்ளி உரத்தோடு நான் முடிச்சிடுறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அது ஆச்சரியம்னார். 20 வருஷத்துக்கு முதல்ல இன்னைக்கு நல்லா யோசிச்சுங்க, ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில் 500க்கும் மேற்பட்ட புதிய கேன்சர் பேஷண்ட் வர்றாங்களாம். எப்படி உருவாச்சு? எங்கேருந்து வந்தது? நீங்கள் நகரங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம், வல்லவர்களை உருவாக்கிட்டோம். உண்மைதாங்க, நீங்கள் வல்லவர்களை மட்டுமா உருவாக்குனீங்க, கொடுமையான நோயாளிகளை உருவாக்கிட்டீங்க. அவன் எத்தனை வயசில் சாகணுங்கிறத அவனே முடிவு பண்ண முடியல. ஹார்ட் அட்டாக் இப்போ கூட பார்க்குறோம். திடீர்னு ஒரு எம்எல்ஏ இறந்து போனாருக்கிறாங்க. பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இறந்துட்டார். ஒருவேளை அவர் பேர் இல்லைன்னு இறந்து விட்டார் என்னமோ தெரியல. எதுவாக இருக்கட்டும், ஒரு வினாடி தான். இத்தனை நோய்கள். கிராமத்தை பெற்றவர்களில் அன்பு, உயிர்களை நேசித்தல். மண்ணை கூட எடுத்து இப்படி ஊதியாக பூசிக்கிடுவாங்க. நிலம் விற்க போகிறோம், அதில் அந்த நிலத்தை விற்றால் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அந்த அப்படியே நிலத்தில் விழுந்து ஒரு கும்பிட்டாங்க. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் மற்றவர்களும் வச்சிருந்த நிலத்தை என் காலத்தில் விற்க வேண்டிய நிலமை வந்துச்சேன்னு சொல்லி அந்த மண்ணெடுத்து அப்படி விபூதி பூசிட்டு அழுதுட்டு போனான் பாருங்க. நிலம் விற்கப்படுகிற போது தன் குடும்பத்தில் ஒருவரை இழந்ததாக ஒரு மனிதன் கருதுகிறான் என்று சொன்னால் அந்த மண்ணை அவன் எப்படி நேசிக்கிறான் என்று யோசிச்சு பாருங்க. நகரத்தில் பிளாட் போட்டு அம்பிட்டி வித்துட்டான். செவ்வாய் கிரகத்துக்கு மிக அருகில் அதில் போர்டு போடுறாங்க. வீடு எங்கடான்னு கேட்டால் 24 மணி நேரம் விமான போக்குவரத்து. ஏன்டா விமானத்துக்காக போக போகிறாங்க? அது என்ன தெரியுமா, விமானம் மேலே கூடி போகுமாங்க. இப்படி சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த அழகாக எழுதுனா, புதுமனை புகுழா கிரகப்பிரவேசம். அதுக்கு மாடு கூட்டு வருவோம் பார்த்துருக்கீங்களா, பசுமாடு. அது எதுக்கு தெரியுமா? ஒருத்தன் தாங்க அருமையாக எழுதுனா, அந்த மாடு தான் கடைசியாக மேய்ந்த இடத்தை பார்க்க வருகிறது அப்படிங்கண்ணா. புல் இல்லை, காடு இல்லை, நிலம் இல்லை, மனை இல்லை என்றால் 1000 சொல்லுங்க, நான் போகாத நாடு இல்லைன்னு அவர் சொன்னார். அதெல்லாம் பெருசு இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் போனாலும் எங்கள் கிராமத்து வீட்டில் வந்து சட்டையை கழட்டி போட்டு திண்ணையில் இப்படி கை வச்சு படுத்துக்கிற பார்த்தீங்களா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? ஏட்டுக்கல்வின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, கிராமம்னு தனியாக இல்லை, அந்த உயர்கல்வியை வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஆன்லைனில் எதுவும் செய்யலாம். வசதிகளை பெருக்கி கொண்டு வந்துடலாம். நீங்கள் சொல்லக்கூடிய மருத்துவத்தை கொண்டு வந்துடலாம். மனிதாபிமானத்தை மட்டும் கொண்டு வர முடியாது. மொழி கலப்பால் திணறுகிறது, உணவு கலப்பால் திணறுகிறது. கலப்படம் இல்லாத உணவு எங்கேயாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலேயும் கலப்படம், பாலில், மோரில், தயிரில். ஒருத்தர் நொந்துவோ என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, விஷத்தை வாங்கி குடிச்சு விட்டாங்க, ஆனால் சாகலை. விஷத்தில் கலப்படம், அவன் பிழைச்சிக்கிட்டான்னு எல்லாரும் அல்வா வாங்கி தின்னுருக்காங்க, செத்து போயிட்டாங்க. ஏன்னா அதில் கலப்படம். அப்போ விஷம் தின்னு பிழைச்சவனு இருக்கேன், ஸ்வீட் தின்னு செத்தவனு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. இங்கே அப்படியே மரத்தில் தொங்குற கனி, கதிர் அறுக்கிறதுக்கு முதல்ல அது விளைஞ்சிருக்க நேரத்தில் அதை இப்படி இப்படி பறித்து இப்படி இது பண்ணி இப்படி வாயில் போட்டோம்னா பாலோடு ஒழுகிற மாதிரி இருக்குங்க. அந்த அந்த நெல் அதெல்லாம் நல்லா சோளம் நாள் கிராமத்துக்காரன் விவசாயம் தெரியும். இதெல்லாம் பார்க்குறோம். நம்மோடு வாழ்கிற உயிரினங்களையும் நம் உறவினர்களையும் நம்மையும் பார்த்து கொண்டு வாழ்கிற பூலோக சொர்க்கம் என்றால் அது கிராமத்து வாழ்க்கை தான் என்று கூறி கிராமங்களை நகரங்களுக்குரிய வசதிகளை கொண்டு வருவோம், ஆனால் கிராமத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி இனிமை தருவது கிராம வாழ்க்கையே கிராம வாழ்க்கையே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி முத்தமிழ் விழாவை 3 நாள் மட்டுமில்லை
ஐந்து நாளும் நீங்கள் கொண்டாட வேண்டும். அப்போதும் உங்களை கூப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கலைபாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசை வழங்க வேளாண்மை கல்லூரி முதன்மையர் முனைவர் வி கு பால்பாண்டி அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக கிராம வாழ்க்கை என்று பேசிய கவிஞர் லக்ஷ்மண பெருமாள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க முனைவர் பாலமோகன் பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலைத்துறை அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக முனைவர் மனோன்மணி அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முனைவர் சு அமுதா முதன்மையர் சமுதாய அறிவியல் கல்லூரி அவர்களை அழைக்கிறோம். நன்றி அம்மா. அடுத்ததாக செல்வி உ சரண்யா அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முனைவர் பரிமளம் மாணவர் மன்ற ஆலோசகர் அவர்களை அழைக்கிறோம். நன்றி அம்மா. அடுத்ததாக நகர வாழ்க்கையை என்று பேசிய நாஞ்சில் நவரசு செல்லக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முனைவர் வெங்கட்ராமன் பேராசிரியர் மற்றும் தலைவர் உளவியல் துறை அவர்களை அழைக்கிறோம். நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற வி வீரனன் அருண்கிரிதாரி அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்தது கவிஞர் மலர்விழி அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முனைவர் காஞ்சனா அவர்களை அழைக்கிறோம்.
நன்றி அம்மா. அடுத்ததாக செல்வன் சு சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்ற முனைவர் கே சே குமரன் அவர்களை அழைக்கிறோம். நன்றி ஐயா. பட்டிமன்றம் இனிதே நிறைவுற்றது. அடுத்தபடியாக கிராமிய நடனம் 2:30 மணிக்கு, மாணவர்கள் அனைவரும் 2:15 மணிக்கு கலையரங்கத்தில் கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.